பேசினவங்க ஹரி கேமிங் காய்ஸ். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரைனோட அந்த அட்டம் பண்ணிருப்போம். சோ இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டினோ தீரியம் அட்டம் பண்ண போறோம் காய்ஸ். ஓகேவா? டினோ தீரியம்னா அந்த யானை காய்ஸ், குடிகார யானை. சோ அவன் தான் பேர் கரெக்டா சொன்னா தெரியல. சோ அந்த குடிகார யானை காய்ஸ் ஓகேவா? சோ அவனை டேர்ம் பண்றதுக்கு நம்ம பெட்ரோல் எடுத்துட்டு போற தேவையில்லை. ஏன்னா வீட்டு பக்கத்துல தான் இருக்கான். நம்ம பேரியானி ஸ்டேம் பண்ணும்போது கூட அவன் நிறைய தடவை பார்த்துருப்போம். ஓகே, சோ நம்ம வந்து சிவா தீரியம் எடுத்துட்டு அவனை டேர்ம் பண்ண கிளம்பிடலாம் காய்ஸ். ஓகேவா? சோ அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெலிபோர்ட் செஞ்சுக்கலாம் காய்ஸ். ஓகேவா? வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க முதல்ல டெலிபோர்ட் செஞ்சுக்கலாம் காய்ஸ். பின்னாடி பாருங்க, ஷோல்டர்ல அவன் வளர்ந்துட்டான் காய்ஸ். ஸோ டெலிபோர்ட் செய்யறதுக்கு என்ன வேணும்? முதல்ல நான் இதில் செய்யணுமா இல்லை இங்கே இருக்கா? ஓகே காய்ஸ், டெலிபோர்ட் செஞ்சாச்சு. ஏய் காணோம். ஓகே இங்கடா போயிட்டான். ஐயோ பேக். ஓகே டெலிபோர்ட் ரெடி காய்ஸ். ஓகே வாங்க சிவா தெரியுமா எடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம். என்னது எதை போய் கடிச்சிட்டு இருக்கானுங்க? பீர் எடுக்கணும் கைஸ். ஏன்னா பீர் இல்லாமல் இவனை டேர்ம் பண்ண முடியவே முடியாது. ஏழு பீர் இருக்கு, பத்தும் தான் நினைக்கிறேன். ஓகே வாங்க கைஸ். ஏ எந்திரா எந்திரி வெக்கம். வாங்க கைஸ் போயிடலாம். நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம், வீட்டு பக்கத்துலேயே நிறைய தடவை பார்த்துருக்கோம். பெரியானு ஸ்டெம் பண்ணுமே, ஸோ அந்த டைம் கூட நிறையா பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ ஈஸி தான் காய்ஸ். ஐயோ பாயிரு தான் கஷ்டமாக இருக்குது. பாஞ்சிட்டான். ஓகே சிவா தெரியும் பாயிரு தான் கொஞ்சம் மெதுவாக இருக்குது. இது மட்டும் ஸ்பீட் பாயிரது மட்டும் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும், ஓப்பியாக இருக்கும். ஸோ அப்படியே அவன் பவரை பார்த்துக்கலாம் காய்ஸ். இங்கே பவர் இருக்குமே, சி தானே? இல்லை சி உட்கார போகிறா. ஓகே ஓகே இது இங்கே பார்த்தீங்களா காய்ஸ், சிவா தெரியுமோட பவர் வேற மாதிரி இல்லை. வேற மாதிரி காய்ஸ் இந்த பவர் போட்டு சிவா தெரியும் குள்ள ஸ்பெஷல் பவர். எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான் பாப்பா? நல்லா லூட் அடிக்கிறான். எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான்? 800 டேமேஜா? ஓகே தான். ஓகே ஆனால் இவனை நான் பாஸ் ஃபைட்லாம் கூட்டு போவேன் காய்ஸ். நான் புதுசாக பிடிக்கிற டைனோ எல்லாத்தையும் பாஸ் ஃபைட் கூட்டு போவேன் காய்ஸ். நம்ம 16 புது டைனோ மோடு இருக்கு. நம்ம 4 டைனோ தான் டேர்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் 12 டைனோ இருக்கு புது டைனோ. ஸோ அதை எல்லாத்தையும் டேர்ம் பண்ணிருக்கோம் காய்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ டினோ தெரியும் டேர்ம் பண்ணிட்டுமா ஒரு டைனோ கழிஞ்சிரும். ஸோ இன்னும் 11 டைனோ இருக்கும். ஓகே சரி, உன டேர்ம் பண்ணுறதுக்கு காதை ஆட்டுவான்னு எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். கிளிசூட் தேவை. ஐயோ கிளிசூட் எடுத்துட்டு வரலையே. இதோ பாருங்க காய்ஸ் அங்கேயே இருக்கான் பாருங்க. 3 பேர் இருக்கானுங்க. ரெக்ஸ் இருக்கானே, ரெக்ஸ் ஃபீமேல் 140 காய்ஸ். ரெக்ஸ் ஃபீமேலுக்கு 140 பேபி இருக்கு பாருங்க. பேபி இது ஜூனியர் பேபி. இவனை கில் பண்ணாத பேபி நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆனால் இப்போ கில் பண்ண வேணா. இப்போ வந்து நம்ம டினோதிரி டேர்ம் பண்ணுற வழியை பார்ப்போம். ஓகே ஆனால் இவன் 2 பேராக இருக்கானுங்க, 3 பேராக இருக்கானுங்க. 3 பேரும் அந்த டேர்ம் பண்ண முடியுமா தெரியலையே. என்னங்க மேடம் மறுபடியும் டினோ தெரியும் எங்கே நிப்பாட்டிட்டு நம்ம போய் பார்க்கலாம். ஓகே டினோ தெரியும் நீங்கள் உட்காரு, நான் போயிட்டு பீர் எடுத்தால் அவன் ஸ்மெல் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பாருங்க ஸ்மெல் பண்ணுறாங்களா? காதாட்டுறான், இப்போ தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம், ஹிட் பண்ணுவோம். ஐயோ ஃபிட் பண்ண முடியல. ஏய் ஃபிட் பண்ணிட்டேங்க போடு. ஐயோ லெவல் 30 தானா? எல்லாத்தையும் மூணு டேர்ம் பண்ணிடலாம் போல. ஏய் நீ அங்கே போ, நீ அங்கே போ, தனியாக போ, தனியாக போ. நான் இவனுக்கு டேர்ம் பண்ணிட்டு வரேன். ஈஸியாக இருக்குங்க, செம்ம ஈஸி. இவனை டேர்ன் பண்ணுறது என்ன லெவலு? அவன் எத்தனை லெவல் டேர்ன் பண்ணியிருக்கேன்? 30 லெவலில் டேர்ன் பண்ணியிருக்கானா? எப்படி மோப்பும் பாருங்க, எப்படி இழுக்கிறான். மோப்ப சத்து கேக்குது அவங்களுக்கு. குடிகாரன் ஏன் அவனை கொடுக்கலாம்? அவன் காதை அடிட்டான். இவனை கொடுக்கலாம், இவனை கொடுக்கலாம், இவனை கொடுத்துடலாம். இப்ப ஏது கொடுத்துட்ட பாருங்க, ஒருத்த அடிப்பான் நினைக்கிறேன். நம்மள 120 அட்டம் பண்ணியிருக்கேன். அடிக்கிறாட்டா செம்ம ஈஸியா இருக்குங்க. யானையை டேர்ன் பண்றது நம்ம காது ஆட்டும் போது ஈஸியா டேர்ன் பண்ணிடலாம் போல.
இவனையும் டேம் பண்ணிடுவோம். எது கூடணும் பாருங்க, அலசு குட்டி பாருங்க தத்தளிச்சிருக்கான். டேய் டேய் அங்கே போ அங்கே போ, நீ அங்கே நில்லு, நீ அங்கேயே நில்லு. மூணு டேம் பண்ண போகிறேன் கைஸ். எப்படி மோப் எடுக்கிறான் பார்த்தீங்களா, பீரு கிட்ட இருந்துச்சுன்னா இல்லைங்க. இல்லை இல்லை இப்போ கொடுக்குறாரு, இப்போ கொடுக்குறான்னு நினைக்கிறேன். இப்போ கொடுக்குறாரு, அவன் காதை ஆட்டுவான், அப்போ தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆ இப்போ கொடுக்கணும் கைஸ், அப்படி தான் நினைக்கிறேன். அடிச்சிட்டாங்க வந்துகிட்டே இருக்க துரத்தி. பசாம என்ன கொன்றுமா, ரெண்டு போதும் என்னன்றீங்க? இந்த ஏகர்ல இருக்காங்க, இவ்வளோ ஈஸி அவனை டேம் பண்ணுறது. பியர் கொடுத்தா போதும், வந்துடுறான். ஓகே ஓகே கூல் ஆகிடும், கூல் ஆகிடும். மோப்ப எடுக்கிறான், திருப்பி மோப்ப மோப்ப எடுக்கிறான் பாருங்க. இப்போ கொடுக்குறாரு நினைக்கிறேன், இப்போ கொடுக்குறாரு. ஆ இப்போ கொடுக்குறா நினைக்கிறேன். இல்லை இல்லை இப்போ கொடுக்குறாரு, இப்போ கொடுக்குறேன், இப்போ கொடுக்குறேன். ஆ மோப்ப மோப்ப சத்த சத்த கேட்குதா உங்களுக்கு? இப்போ கொடுக்குறேன் நினைக்கிறேன். ஆ இப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏய் என்னடா இது, ரெண்டு ஈஸியா டேம் பண்ணேன், இந்த மூணாவது டேம் பண்ணதுக்கு டை நேரம் எடுக்குது. ஓகே ஓகே ரொம்ப செஞ்சிட்டு எதுவுமே செய்யலையே, கால காத ஆட்டில் எதுவுமே பண்ணல. பார்ப்போம் ஃபிட் பண்ணுவோம். ஐயோ அடிக்கிறாங்க. சரி இந்த மூணாவதுக்கு தான் கொஞ்சம் சொதப்புது. ரெண்டு ஈஸியாக டம் பண்ணிட்டேன், ஐ லெவலே ஈஸியாக டம் பண்ணிட்டேங்க. 120 டம் பண்ணியிருக்கேன் உதய. ஆனால் இது 70 லெவலே கொஞ்சம் சொதப்புது. ஜோ ஜோ ஏகர் போயிருச்சு, ஏகர் போயிருச்சு. ஐயோ பாம்பு, பாம்பு கொன்றுவோம். மாப்பாடு எதனால ரெண்டு ஈஸியா டேம் பண்ணது, மூணாவது என்னால ஈஸியா டேம் பண்ண முடியல. ஓ இப்ப குடுக்கல நினைக்கிறேன், காதாட்டுறான். அவ்வளவுதான், அவன் அந்த காதை ரேண்டமா ஆட்டுவான். சோ அப்ப நம்ம கொடுத்துடணும், ஃபிட் பண்ணிடுறோம். ஓகே 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 வாடா. மூணு டேம் பண்ணிட்டுங்க, டப்பு டப்புன்னு. பீர் இருந்தா செம்ம ஈஸியா அவனை டேம் பண்ணிடலாம் போல. ஆனா அவனுக்கு என்ன பவர், செம்ம பவர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ வாங்க கைஸ் போயிட்டு முத டீம் கூட சேருவோம். இவ்வளவு ஈஸியா டேம் பண்ணியாச்சு, ஒண்ணுதான் இருக்கான், இன்னொருத்தங்க மூணு பேர் இருக்கானுங்க. ஓகே வாங்க கிரைய போல் எடுத்துருவோம். ஈஸியா டேம் பண்ணியாச்சு கைஸ், வேற மாதிரி இவ்வளோ ஈஸியாக டேம் பண்ணி வச்சு. ஆனால் இவன் பவர், இவன் செம்ம பவருதுமா கைஸ், பேக்காக இருந்தால் செம்ம பவர். இவன் கரெக்டாக அந்த காதை ஆட்டுவான், அதுதான் பார்க்கணும். அவன் தலையை ஆட்டுவான், அதை நம்ம காதை ஆட்டுறோம்னு நினச்சிக்குவாரு. அவன் உண்மையாகவே காதை ஆட்டுவான். ஐயோ ஐயோ கொல்றா கொல்றா, என் சிவாத்திரியம் இருக்கும் போதே நீ அடிக்கிறியா நீ? ஏன் நீ ஓகே மூணு லெவல் வந்திருக்கு. இப்போ என்ன டேமேஜ் கொடுக்குறோம் பார்ப்போம், நல்ல டேமேஜ் தான். ஓகே பேஸ் போயிடலாம், இதானே பேஸ் பாத. ஓகே கைஸ் பேஸ் தான், இந்த பாதை தான். ஓகே வேற மாதிரிங்க, இவ்வளோ ஈஸியாக டேம் பண்ணிட்டுமே இவனே, சூப்பர். மூணு மூணு டேம் பண்ணியிருக்கோம், போடு. இவனுக்கே ஒரு ஆர்மி இருக்கு இப்போ, இவனா இந்த ஆர்மி வச்சும் ஃபைட் பண்ணலாம் போல, பாஸ் ஃபைட்லாம். பீரை கொடுத்தா இவ்வளோ ஈஸியாக டேம் பண்ணலாமா இவனை? அது எனக்கு கரெக்டாக அந்த காதை ஆட்டுறது நினைக்கிற கரெக்டாக செஞ்சேன் போகிறேன். ஆனால் மூணாவது தான் எனக்கு டேம் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டு டம் மொதல் மொதல் ரெண்டு வந்து டப்பு டப்புன்னு டேம் பண்ணிட்டேன், போடு வேற மாதிரி.
சூப்பர் சூப்பர் ஈஸியாக டேர்ன் பண்ணியாச்சுக்க. ஆனால் உனக்கு டேர்ன் பண்ணுறது கஷ்டம்தான், இங்கே எடுத்துக்குவோம் இதை. உன் ஆக்சுவலாக டேர்ன் பண்ணுறது கஷ்டம்தான், நம்ம ஈஸியாக டேர்ன் பண்ணிட்டோம், நம்ம லக்கு தான் கைஸ். ஏன்னா ஒன்றுமே இல்லை இதில் இருக்குமே, அதில் இருக்கணுமே என்னச்சோம், ஒன்றுமே இல்லைண்ணா தெரில. விடுங்க பேஸ்க்கு போயிடலாம், அதில் என்ன இருக்குது, எல்லாம் தேவையில்லாத ஐட்டம்ஸ். என்னங்க அந்த தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ட்ராப்பில் எடுத்து கீழே போட்டுருவோம். புது திங்ஸ் வரும், இது எல்லாத்தையும் கீழே போட்டுருவோம். கீழே போட்டால் புது திங்ஸ் வரும். ஓகே வாங்க கைஸ், சூப்பராக டேம் பண்ணிச்சுக்க, இவ்வளோ ஈஸியாக டேம் பண்ணியாச்சு. நோ தீரியம் குடிகார யானைக்கு பாருங்க, ஜஸ்ட் பீரை கொடுத்தா போதும் அவனுக்கு, டேம் ஆயிடுறான். இல்லாட்டி போட்டு வச்சு வெளுக்குறான். அந்த பீரை நம்ம கையில் இருந்தனால தான் வந்து மோப்ப எடுத்தேன் தம்மா கைஸ். அந்த பீர் மட்டும் இல்லாட்டி நம்ம துரத்தி அவன் அடிச்சுட்டு தான் இருப்பான், எகரிசில் இருப்பான். நம்ம அது கிட்ட இடத்துல அந்த கிட்ட அது பக்கத்தில் போனாலே அவன் அடிப்பான் நம்மளை. பீர் இருந்தனால மட்டும்தான் மோப்ப எடுத்தான். காதாட்டினானா அவருக்கு பீர் வேணுமா, கொடுத்துருந்தோமா, இல்லாட்டி அவன் முடியாதான். திமிரு பிடிச்சவன், திமிரு பிடிச்சவங்க ஆயிஸ் இந்த யானை. ஓகே இன்னும் தெரியும் ரெஸ்டடு. இப்போ நம்ம சேடலை போட்டு ட்ரை பண்ணுவோம், இது நல்ல லெவலு. மூணுத்தையும் தெம் பண்ணிட்டுமே, ஓகே இது நல்ல லெவலு. ஓகே இறக்கிவிடு யானை, சூப்பராக இருக்கான் சேடலு. சேடல் இல்லையா செஞ்சனே? ஆ ஓகே சேடல் காய் செம்மையாக இருக்கும் பார்த்தீங்களா, சேடல் எப்படி இருக்குண்ணே வேற மாதிரி இருக்குதுண்ணே, சூப்பராக இருக்குல்ல. சேடலை பாருங்க எப்படி இருக்குண்ணு, எல்லாத்துக்கும் பூஸ்ட். இப்போ பாருங்க ஆனால் அவனை பாஸ் ஃபைட் எடுத்துகிட்டு போகலாமா, பாஸ் ஃபைட் எடுத்துகிட்டு போனால் சம்பவம் செய்யலாங்க. ஏய் ஸ்பீடாக இருக்கான், எவ்வளோ ஸ்பீடாக இருக்கான் யானை, யானை ஸ்பீடாக இருக்காங்க. ஃபு ஃபு வேற மாதிரி லூட் அடிப்பானா, இந்த யானை ஃபைட்டுக்கு மட்டும்தானா இல்லை லூட் அடிப்பானா, நீங்கள் பார்த்துக்கோ லூட் அடிப்பானானே. ஆ அடிக்கிறான் அடிக்கிறான் லூட் அடி, ஃபைபர் எடுக்கிறான் நிறையா போடு வேற மாதிரி ஃபைபர் நிறைய எடுக்கிறான், ஃபைபர் நிறைய எடுக்கிறான் போட்டு வேற மாதிரிடா, சூப்பர்டா. ஏ டேமேஜ் எவ்வளோ எடுத்து கொடுக்குறான் பார்ப்போம், இவன் டேமேஜ் ஏதாச்சும் ஒரு மாட்டினா பிடிச்சி அடிச்சு பார்ப்போம். ஏய் இதில் ஏறி வரான்லா அது மேலே, முதல் சிவாத்திரி எப்படி ஜம்ப் பண்ணி தான் வர முடிஞ்சு, இவன் அது மேலேயே ஏறி வரான் அந்த கல் மேலே வேற மாதிரி. சரி டேமேஜ் எவ்வளோ கொடுக்குறான், 600 கொடுக்குறான். ஓகே செம்ம போட்டு வேற மாதிரி, எஸ் நம்ம டேமேஜ் ஏற்றுவோம். இவனோட பாஸ் ஃபைட் கூட்டு போகலாம், ஓவர் சீல் ஓவர் சீல் பாஸ் ஃபைட் கூட்டு போகலாம். ஆனால் அந்த டெக்கு கேவுக்குள்ளே போவானு தெரில. ஓ சூப்பர் வேற மாதிரி, சேடலில் தான் ஓப்பியாக இருக்கு. சேடலில் பாருங்களா எப்படி இருக்குன்னு, சேடலில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, ரொம்ப ஃபோக்கஸாக போயிட்டு நான் ஐயோ போகல. சேடல் தான் ஓப்பியாக இருக்குங்க போட்டு வேற மாதிரி. ஐயோ என்ன கல் மேலே ஏறிடுறான் ஈஸியாக,
ஆனா பூஸ்ட் கொடுப்பானே கொடுக்கலையா அந்த பூஸ்ட் கொடுப்பானே ஆ பாருங்க பூஸ்ட் டேமேஜ் இன்கிரீஸ் ஆயிரும் போல இது கொடுத்த டேமேஜ் இன்கிரீஸ் ஆயிரும் பாருங்க போட்டு வேற மாதிரி எனக்கும் சேர்த்து வந்திருக்கலாம் டேமேஜ் இன்க்ரீஸ் ஓகே செம்ம ஓகே காய்ஸ் இதோட இந்த வீடியோ இன்னைக்கு முடிச்சுக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டினோ தெரியுமா டெம் எடுத்துருக்கோம் காய்ஸ் ஓபி காய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் பவர்லாம் ஸோ அடுத்த வீடியோல இன்னும் சூப்பரான டைனோ டெம்மிங் பண்ணலாம் காய்ஸ் ஓகேவா ஸோ ஓகே காய்ஸ் பாய் காய்ஸ் பாய் சி யூ